ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஐபிஎல் 2022 ரீடென்ஷன் ப்ராசஸ் அறிவித்ததுக்கப்புறம் நிறையா பேர் வந்து சர்ப்ரைஸ் ஆனோம். ஏன்னா பெரிய பெரிய நேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. ஓகே, பார்ட் 2 பார்ட் 3 வீடியோலாம் இந்த வீடியோ எப்படி ஓடுதா, நீங்கள் எப்படி கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அப்படிங்கிறத வச்சு வரும். ஓகே, ஸோ பார்ட் 1 வீடியோ. ஸோ பெரிய பெரிய நேம்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நல்ல பிளேயர், பட் அவராக தான் வேண்டி நான் வந்து இந்த டீமில் விளையாட ஆசைப்படலை, நான் புது டீமுக்கு போகணும், என்னை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக ஷிகர் தவான். ஏ, ஷிகர் தவான் மேக்ஸிமம் வந்து நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் எதுக்கு வந்து டெல்லி வந்து அவரை கழட்டி விட்டாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமே டெல்லியில் அதிகமாக ரன் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிகர் தவானாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து அவரை கழட்டி விட்டாங்க. மேபி அவங்க இதுதான் ஃபியூச்சரில் வந்து நல்லா யங் டேலண்ட்ஸை வச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால எதுவும் யோசிச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரில. அதனால வந்து சிகதவானையும் நான் சொல்லுவேன், ஒரு நல்ல டேலண்ட் வெளில விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா அவருக்கு ஐபிஎல்ல கேப்டனாக ஆடணும்னு ஆசை. ஓகேவா, ஸோ டெல்லியில் கேப்டன்ஸ் இதுக்கப்புறம் வந்து ரிஷப் பந்தன் தான். ஓகே, அதனால வந்து நான் கேப்டன் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேங்கிறதுனால தான் டெல்லியை விட்டு அவரே வந்து வாங்கிக்கிட்டு போயிட்டார். ஓகே, இல்லைன்னா அவர் வந்து டெல்லியில் தான் இருந்திருப்பார். ஓகே, அதற்கு அடுத்தபடியாக ஃபேப் டு பிளிசிஸ். ஸோ ஃபேப் டு பிளிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களால வந்து டிசிஷன் எடுக்க முடியலை. ஓகே, மொயினலியா ஃபேபா அப்படின்ட்டு போகிறப்போ இந்தியாவில் நடக்கிறப்போ மொயினலி ஃபேபோட எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் மொயினலி வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபேபுக்கு வந்து திருப்பி போவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே ஃபேபை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய ரிலீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக டேவிட் வார்னர். இதை பற்றி நான் வார்த்தைகளே எதுவும் சொல்ல விரும்பலை. டெஃபினட்டாக மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனை. போன சீசனும் ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை, ஸோ அதனால் கழட்டி விட்டாங்க. பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் வந்து இவரை பயங்கரமாக எடுத்து யூஸ் பண்ண தான் போகிறாங்க, அதுலேயும் நோ டவுட். அதற்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ரீசன்ட் டைம்ஸில் வந்து இன் அண்ட் அவுட்டாக தான் இருக்கார். இந்தியன் டீம்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஓகே. ஏன்னா அவர் பவுலிங் போட மாட்டேங்கிறாரு, இன்ஜூரி பெரிய இதாகிடுச்சு அவருக்கு. அந்த முதுகில் இன்ஜூரி ஏற்பட்டு அந்த சர்ஜரி பண்ணது பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து கரெக்டாக விளையாடுவாரா, ஏன்னா ஃபார்ம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருங்கிறது தெரில. இது மாதிரி நிறைய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதில் எழுத முடியவில்லை மும்பைனால. அதனால ஹர்திக் பாண்டியாவை கழட்டி விட்டாங்க. திருப்பி மும்பைக்கு தான் வருவாரா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக என்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயருக்கு எல்லாருமே எக்கச்சக்கமாக போவாங்க. ஸோ பார்ப்போம், வேற ஏதாவது டீமில் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக இஷான் கிஷன். இஷான் கிஷனும் அதே மாதிரி தான், கண்டிப்பாக இஷான் கிஷனுக்கு திருப்பி போவாங்க மும்பை இந்தியன்ஸ். பட் ஒரு யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டேலண்ட் தான். எப்படி விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் சூரியகுமார் யாதவா இஷான் கிஷனான்னு போகிறப்போ டெஃபினட்டாக சூர்யா தான் வந்து அவங்களுக்கு மனசுக்கு வரும். மேபி நெக்ஸ்ட் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம் சூர்யாவை. ஓகே, அதனால ஸோ அதனால் இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக பவுலர்ஸ் பக்கம் வர்றப்போ ரஷித் கானுங்க. ரஷித் கான் டேலண்ட் அவர், பட் அவரும் வந்து டெஃபினட்டாக அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. 16 கோடி கேட்டார், எங்களால் அவ்வளோ முடியாதுன்னு வருமே ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பட் அவரெல்லாம் ஒருத்துங்க, 16 கோடிக்கு போவார் கண்டிப்பாக, அண்டு லக்னோ எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதற்கு அடுத்தபடியாக யுஸ்வேந்திர சகால். ஆர்சிபி யுஸ்வேந்திர சகாலா ரிலீஸ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இல்லை, ஆனால் இது ஒரு பெரிய ரிலீஸ் தான். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்லாம் நல்லா ஃபார்மில் இருக்காரு, இந்தியன் கண்டிஷனுக்கு பயங்கரமாக சூட் ஆவார். ஓகேவா, அதுதான் மேட்ரு. பட் நான் நினச்சேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் வந்து தேவ்தத் படிக்கல வச்சுப்பாங்கன்னு நினச்சேன். அவரை ரிலீஸ் பண்ணதும் என்னால் வந்து இது பண்ண முடியல. ஸோ யுஸ்வேந்திர சகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. தீபக் சகர் அண்ட் ஷர்துல் தகூர் இவங்க ரெண்டு பேரும் வந்து நான் கடைசியாக அந்த ரெண்டாக வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே தான் சிஎஸ்கேவோட மெயின் பவுலர்ஸ், அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக எப்போவுமே சிஎஸ்கே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இவங்களே எடுப்பாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. பட் இவங்க அளவுக்கு டேலண்டான பிளேயர்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்நேரம். ஓகே, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டைமில் வந்து மோஹித் சர்மா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக பண்ணிருந்தார் சிஎஸ்கேக்கு, இந்தியாவில் ஆடினார். ஓகே, அது மாதிரி தான். அதுக்கு அடுத்தபடியாக ஈஸ்வர் பாண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரும் சூப்பர் பிளேயர். ஓகேவா, ஐ திங்க் அவர் வந்து கேர்லேட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட வச்சாங்க பயங்கரமாக, அவரும் சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். அதற்கு அடுத்த வரிசையில் வந்து தீபக் சகார், ஷர்துல் தகூர் மாதிரி ஆட்கள். ஓகே, இதுக்கப்புறமும் இது மாதிரி வந்து யாரையாவது வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ எப்போவுமே சிஎஸ்கே அந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸை அவங்களா ஓனாக எடுத்து க்ரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க டீமுக்கு ஃபைண்டாக வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து எக்ஸ்பெக்டட் தான், நான் அதனால ஒன்றும் பெருசு இல்லை. பட் ஏன்னா ரெண்டு இந்தியா ஆடுற பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ இந்த 11 பேர் தான் பிக் ரிலீஸ்.
ப்ளீஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பார்ட் ஒன் ப்ரோ. இவங்க பேரை விட்டீங்க, அவங்க பேரை விட்டீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாமே பார்ட் டூ பார்ட் த்ரீல இருக்குது. பட் இந்த 11 பேர் ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.